அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தின் தமிழக வடமண்டல மாநாடு கோயம்புத்தூரில் பிப்ரவரி மாதம் 27ஆம் நாள் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தின் இந்திய முதன்மை பொதுச் செயலாளர் மூலானா மௌலவி முகமது இனாம் கோரி சாஹிப் அவர்கள் காதியானிலிருந்து விமானம் மூலம் கோயம்புத்தூர் வந்தடைந்தார்கள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு மாநாட்டு பந்தலுக்கு வருகின்ற காட்சிகளை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, पाक मोहम्मद मुस्तफा, पाक मोहम्मद मुस्तफा, गुलाम अहमद जी, गुलाम अहमद जी, खिलाफत अहमदिया, खिलाफत अहमदिया, इस्लाम अहमदिया, इंसानियत, नारे तकबीर, शहदाए अहमदिया, शहदाए लाहौर, शहदाए इंडोनेशिया, नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। अस्सलामु अलैकुम। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। है शुक्र
सवजल सारी जज बयां जिसके कलाम से हमें उसका मिला निशान जिसके कलाम से हमें उसका मिला निशान जो कुछ मेरी मुराद थी सब कुछ दिखा दिया मैं एक गरीब था मुझे बेइंतहा दिया मैं एक गरीब था मुझे बेइंतहा दिया नारे तकबीर अल्लाह மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழி எடுக்கின்ற காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மண்டல தர்பியத் மாநாடு நடைபெறுவதை அறிந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி அல்லாஹ் இதனை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக மேலும் இதில் கலந்து கொள்பவர்களுக்கு மாநாட்டின் அருள்களிலிருந்து முழுமையான முறையில் பயன்பெறும் நல்வாய்ப்பை வழங்குவானாக அடுத்து தலைமையுரை தமிழக வடமண்டல அமீர் ஜனாப் பஷாரத் அகமது சாஹிப் அவர்கள் உரையாற்றுவார்கள் أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حضرت வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஆதரவளிப்பவனாகி விடுகின்றான் அவர்களை அழித்துவிட வேண்டும் என எதிரிகள் விரும்புகின்றனர் ஆனால் நபிமார்களாகி அவர்கள் நாள்தோறும் முன்னேற்றம் அடைகின்றார்கள் மேலும் தமது எதிரிகளை வெற்றி கொள்கின்றார்கள் நானும் எனது தூதர்களும் வெற்றி பெற்றே தீருவோம் என அல்லாஹ் விதித்துள்ளான்
என்று திருக்குர்ஆனில் வருகிறது. நாம் பார்த்தது போல் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் கொடுமை என்னும் உரலில் அறைக்கப்பட்டார்கள். மேலும் இன்னொரு காலம் வந்தது. அதில் எம்பெருமானார் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சைகையினால் அரபு நாடு முழுவதும் தமது தலையை வெட்டி கொள்வதற்கு ஆயத்தமாகிவிட்டது. இதுதான் அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசையின் காட்சிகள். இதுதான் அல்லாஹ் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதன் காட்சிகள். நாமும் அதே நபி கரீம் காத்தமு நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாவோம். நாமும் அதே நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தின் இமாமாகவும் காலத்தின் மசீஹாகவும் அவர்கள் முன்னறிவித்தவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களிடம் பையத் செய்திருக்கின்றோம். அது பற்றிய முன்னறிவிப்பை ஏந்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள். மேலும் அவர் தோன்றினால் அவரிடம் சென்று எனது சலாத்தை எட்ட வையுங்கள் என்று கூறியிருந்தார்கள். எனவே அது மட்டுமல்ல, பனிமலைகளின் மீது நீங்கள் தவறந்து செல்ல நேர்ந்தாலும் அவரிடம் செல்லுங்கள், என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், பையச் செய்யுங்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பித்திருந்தார்கள். எனவே அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை மறுப்பதற்கு சாக்கு போக்குகளை இன்றைய உலமாக்கள், முல்லாக்கள், மௌலைமார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான ஏந்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை ஒப்புக்கொண்ட நாம் மிகவும் நட்பேறு பெற்றவர்களாகவும் மேலும் அன்னாரின் அன்பிற்குரிய மஹ்தியின் ஜமாத்தில் நாம் இணைந்து விட்டோம். நாம் உள்ளபடியே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை செவிமடுத்தோம், ஏற்றுக்கொண்டோம். அதற்கான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் வெற்றிக்கான நற்செய்தியை அல்லாஹ் வழங்கியிருப்பது போல் எல்லா நபியையும் விட அதிகமாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றிகளுக்கான நற்செய்தியை வழங்கியிருந்தது போல் இருண்ட காலத்திற்கு பிறகு வெற்றி என்னும் ஒளிமிக்க இந்த காலத்தை பற்றியும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தியினை வழங்கியுள்ளார். அவ்வாறே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கவலைப்படாதீர்கள், இக்காலத்தில் உள்ள எதிரிகளின் கொடுமையான செயல்கள் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, நானும் எனது தூதர்களும் வெற்றி பெற்றே தீர்வோம் என அல்லாஹ் உமக்கும் வாக்குறுதி அளித்துள்ளான் என்று கூறினான். ஜமாத்திற்கு பல காலகட்டங்களில் பல சோதனைகள் வந்திருக்கின்றன. அகமதிகள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த அகமதி முஸ்லீம்களின் கால்கள் தடுமாறவில்லை. ஜமாத்தின் முன்னேற்றத்தை யாராலும் நிறுத்திவிடவும் முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, அன்று அந்த முன்னவர்கள் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை காட்டினார்கள்! தங்களுடைய உயிரை அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் விளங்கினார்கள். இன்றும் அந்த ஆகரீன்களில் அந்த அவ்வலீன்கள் செய்த அந்த தியாகத்தை போன்று இன்று இந்த பின்னவர்களும் இந்த ஆகரீன்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமான முறையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஆப்கானிஸ்தான் மன்னர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலேயே சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கல்லெறிந்து கொன்றார். கல்லெறிவதற்கு முன் நீர் மிர்சா குலாம் காதியானி மசீஹாவார் என்பதை மறுக்கின்றீரா என்று ஆப்கானிஸ்தான் மன்னர் கேட்டார். ஆனால் உறுதியையே வடிவமாக கொண்ட அந்த மனிதர், நான் உமது உலக அச்சத்திற்காக பயந்து அல்லாஹ்வின் விஷயங்களை மறுக்க முடியாது என்று கூறிவிட்டார். தாம் குழியில் நிறுத்தப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்படுவதையே ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அந்த எதிரிகளுடன் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? அவர்களின் ஆட்சி அவர்களின் கையிலிருந்து நழுவிவிட்டது. இன்று வரை அந்த பூமி, அந்த ஆப்கானிஸ்தான் பூமி மிகவும் நிம்மதியிழந்த நாடாக காட்சியளிக்கிறது. அந்த நாட்டில் இன்னும் பல சகாதத்துகள் நடந்தன, மற்ற நாடுகளிலும் நடக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன, நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மே 28 லாகூரில் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது! 84 அகமதிகள் தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து அங்கே சஹீதானார்கள். அவர்கள் உறுதிமிக்கவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக நின்றதை நாம் பார்த்தோம். உயிருக்கு அஞ்சி அந்த சகாதத் பதவியை விட்டுவிட்டு அவர்கள் ஓடியதை நாம் பார்க்கவில்லை. மஹ்தி மசீஹை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக எந்த இன்னல்கள் வந்தாலும், எந்த இடுக்கண்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று அந்த சஹீதுகள் பாடம் புகட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள்.
ஜிந்தாபாத் 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 அல்லாஹு ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அல் காமிஸ் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ர் அஸீஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் ஆதரவும் உதவியும் இருக்கும் போது எதிரிகள் ஒன்றும் செய்துவிட முடியாது. இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். எனவே நீங்கள் முழு உறுதியுடன் இந்த வாக்குறுதி நிறைவேறும் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் தனது வாக்குறுதிகளுக்கு மாற்றமாக செயல்பட மாட்டார். இந்த சில கஷ்டங்களும் சில நஷ்டங்களும் கண்டிப்பாக பயனை தரும். சஹீதானவர்களின் ரத்தம் வீணாகாது. ஒவ்வொரு சஹாதத்தும் எப்பொழுதும் பயனை தந்து கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஹமதியா ஜமாத்தின் நூறாண்டு கால வரலாறு இதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்துள்ளேன் என்றால், சஹீதுகளின் ரத்தம் மட்டும் பயனை கொண்டு வருவதில்லை, மாறாக ஒவ்வொரு அகமதிக்கு கிடைக்கும் சாதாரண துன்பத்திற்கு கூட அது சில நேரத்தில் உணரப்படுவதில்லை. அத்தகைய சாதாரண துன்பத்திற்கும் அல்லாஹ் நட்குழி வழங்காமல் விடமாட்டான். எனவே அல்லாஹ் உங்களுடன் இவ்வாறு நடந்து கொள்ளும் போது நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. மாறாக ஒவ்வொரு துன்பத்தையும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தாங்கிக் கொள்ளுங்கள். எல்லா எதிர்ப்புகளும் காற்றில் பறந்து போய்விடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் உங்களுக்கு முன்னால் தலை குனியும் நாள் வெகு தூரத்தில் உள்ளே அவர்கள் கட்டாயத்திற்குள்ளாகி தங்களுடைய தலைகளை சாக்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் லாகூரில் நிகழ்ந்த அந்த சஹாதத்துகளை பற்றி கூறிவிட்டு கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் விருப்பத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று அந்த சஹீதுகளுடைய உறவினர்கள் ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்களாம். அல்லாஹ்வின் விருப்பத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒன்றிரண்டு தியாகங்கள் என்ன, எம்மிடம் உள்ள அனைத்தையும் ரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்திற்காக தியாகம் செய்ய நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று ஜிந்தாபாத் 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 அல்லாஹ் அக்பர். அது மட்டுமல்ல, எமது தியாகங்கள் மூலம் ஏந்தலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியின் தூதர்களில் சிறந்தவர் என்று நாங்கள் அறிவித்துக் கொண்டிருப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களுடைய முன்மாதிரி, உலகில் இன்று பரப்பியவர்கள் நாங்கள்தான் என்ற செய்தியை அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களே, நிச்சயமாக ஓர் உயரிய இலக்கை பெறுவதற்காக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் வழங்கினான். இம்மக்கள் பொறுமையுடையவர்களும் உறுதிமிக்கவர்களும் ஆவர். இவர்களை விட்டு பிரிந்து சென்றவர்களும் உறுதியான பாதத்துடன் இறைவன் முன் சென்று சேர்ந்துள்ளார்கள். அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிருள்ளவர்களே, ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை என்று இறைவன் திருக்குர்ஆனில் கூறப்படுகின்றான். எங்களை இறந்தவர்கள் என்று கூறாதீர்கள், நாங்கள் உயிருள்ளவர்களாவோம். நாங்கள் நிரந்தரமான உலகில் இறைவனின் திருப்தியை பெற்றுவிட்டோம். இறைவனது மார்க்கத்திற்கு பாச நீராகிவிட்டோம். எமது இரத்தத்தின் ஒவ்வொரு துளியின் மூலமும் ஆயிரக்கணக்கான மரங்களும் பழங்களும் உருவாக இருக்கின்றன. எங்களை மலக்குகள் ஏந்தி கொண்டுள்ளனர். நாம் எங்கெங்கு எத்தனை குண்டுகளை வாங்கி மறித்தோம் என்று உயிரை தரும்போது எங்களுக்கு தெரியவில்லை. எமக்கு ஏற்பட்ட காயங்களை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. எமது எல்லா விருப்பங்களையும் இறை விருப்பத்தின் முன் அர்ப்பணித்து விட்டோம். ஆனால் எமது நாவில் இந்த காயங்கள் மற்றும் அர்ப்பணிப்புகளுக்காக புகார் முறையீடுகள் வருவதற்கு பதிலாக தரூதும் துவாவும் தான் வெளிப்பட்டன. இவை எங்களுக்கு இறை விருப்பத்தை பெற்று தந்திருக்கின்றன என்ற தூது செய்தியை அந்த சஹீதுகள் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு காயமுற்றவர் தமது வாயிலிருந்து சலிப்பை வெளிப்படுத்தவில்லை. எந்த நேரமும் எந்த குறிக்கோமும் எந்த இலக்கும் இல்லாமல் மக்கள் தமது உயிரை கொடுத்து விடுகின்றனர். நீங்கள் ஒரு மகத்தான நோக்கத்திற்காக உங்கள் உயிரை கொடுத்திருக்கிறீர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் கூறியவாறு, நாங்கள் முஹம்மது மஸீஹுடன் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்ற உறுதிமொழியை
அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வழங்கினார்கள். அம்மக்களிடமிருந்து அல்லாஹ் நிச்சயமாக தியாகத்தை வாங்கியுள்ளான். ஆனால் மலக்குகள் அவர்கள் மீது அமைதியை இறக்குகின்றனர். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எமது இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறியவர்கள் பொய்யான கடவுளர்களை விட்டுவிட்டு உண்மையில் நிலைத்து நின்றனர். விதவிதமான சோதனைகள் ஆபத்துகள் வரும்போது உறுதியான பாதத்துடன் நிலைநிற்றனர். அவர்கள் மீது மலக்குகள் இறங்குகின்றனர் என்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மகிழ்ச்சி உங்களுக்கு தரப்பட்டு விட்டது என்று கூறப்படும். நாம் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உங்கள் நண்பர்களாவோம் என்று கூறப்படும். இந்த வார்த்தைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டியுள்ள விஷயமாவது, இத்தகைய நிலைத்து நிற்றல் மூலமாக இறைவனுடைய திருப்தி கிடைக்கிறது. ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அல் காமி சையதுல்லாஹு தஆலா பின் அஸ்லிஸ் அவர்கள் கூறுகிறார்கள், நமது இந்த உயிர் தியாகிகளின் மண்ணிலிருந்தும் இந்த நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது, நமது மூளைகளுக்கு நறுமணம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களின் இஸ்திகாமத் நிலைத்து நிற்றல் நம்மை அழைத்து அழைத்து கூறுகிறது, பொறுமையை நீங்கள் பற்றி பிடித்துள்ளீர்கள், இதனை விட்டுவிடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனது வாக்குறுதியில் உண்மையாளனாவான். சோதனைகள் தொடர்ந்து கொண்டே செல்வது உங்கள் உறுதியை அசைத்து விட வேண்டாம். நன்றி கேடான வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வெளியாகிவிட வேண்டாம். இந்த சகாதத்துகளை பற்றி சிலர் கனவுகளும் கண்டுள்ளனர். மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் அவர்கள் சுற்றித் திரிகின்றனர். ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத். இந்த சகோதரர்களை பற்றி சிலர் கனவுகளும் கண்டுள்ளனர். மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் அவர்கள் சுற்றித் திரிகின்றனர். அது மட்டுமின்றி அவர்களுக்கு பெரும் விருதுகள் வழங்கப்படுகின்றன. உலகியல் விருதுகள் மிக நீண்ட சேவைக்கு பிறகுதான் தரப்படுகின்றன. இவ்வுலகில் நீண்டகால உழைப்பிற்கு பிறகுதான் விருதுகள் கிடைக்கின்றன. ஆனால் இங்கு நமது இளைஞர்கள் கூட விருதுகளை பெற்றுள்ளனர். நமது அழுகையும் துக்கமும் இறைவனுக்கு முன் மட்டுமே இருக்க வேண்டும், அதில் குறைவே ஏற்படக்கூடாது. அகமதிகள் இறைவனால் வழங்கப்பட்ட பொறுமை துவாவுடன் அல்லாஹ்விடம் உதவி கேட்டு அவனது அடைக்கலத்தில் வருபவர்கள் ஆவர் என்று எதிரிகளுக்கு தெரியாது. ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். அன்பிற்குரியவர்களே, கிலாபத்தின் கொடியில் கீழ் ஒன்று கூடியிருப்பவர்கள் ஒருபோதும் அத்தகைய எதிர் நடவடிக்கையை காட்ட மாட்டார்கள். எதிரிகளால் எதிர்பார்க்கப்படாத நல்லதொரு எதிர் நடவடிக்கையை அகமதிகள் காட்டினார்கள். இந்த அநீதியான செயலை கண்டு வெளிநாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தது. அகமதிகள் பொறுமை துவாக்களின் மூலமாக தங்களுடைய உதவியை அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டார்கள். அகமதிகள் ஓர் இமாமின் குரலை கேட்டு உட்காருவார்கள், எழுந்திருப்பார்கள். இவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவர். அவர்களின் எஜமானரும் வழிகாட்டியுமான காத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை உலகில் நடைமுறைப்படுத்த வந்தார்கள். அவரோ மிருக இயல்பு கொண்டவர்களை இறை மனிதராக்கினார்கள். இப்போது நாம் விலங்குகளின் நிலையிலிருந்து வெளியேறி இறை மனிதர் ஆவதற்கான வழியில் அடியெடுத்து வைக்க வேண்டியுள்ளது. இத்தகைய மனிதர்கள் எப்படி இந்த நியதியை உடைத்து விட்டு வெளியேற முடியும்? வெட்டு குத்து கொலை என்ற எதிர் நடவடிக்கை நாம் எப்படி எடுக்க முடியும்? நாம் அல்லாஹ்வின் திருப்திக்கு முன்னுரிமை வழங்குபவர்களாவோம். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி பிரச்சனையை இறைவனிடம் விடக்கூடியவர்கள். நாம் நமது கவலையையும் துக்கத்தையும்
இறைவனிடம் விட்டுவிட்டோம். அவனது விருப்பத்தில் திருப்தி கொண்டது அவனது தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிருகத்தனமும் முட்டாள்தனமும் உடையவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இறைவனின் பெயரால், இறைவனின் படைப்புகளின், இறைவனின் அன்பிற்குரியவர்களின் இரத்தத்துடன் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். சாதாரண மக்களை மார்க்கத்தின் பெயரால் மீண்டும் ஒரு முறை 14-15 நூற்றாண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்த கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு இட்டு சென்று விட்டீர்கள். இவர்கள் கூறுகிறார்கள், எமக்கு எந்த சீர்திருத்தவாதியும் தேவையில்லை, எந்த மசீ மௌதையும் ஏற்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை, எமக்கு குர்ஆன் போதுமானது, சரியத் போதுமானது. உங்களது இந்த செயலை தான் குர்ஆனும் சரியத்தும் எஜமானரும் வழிகாட்டியுமான ஏந்தல் எம்பெருமானார் காத்தமுன் நபியின் ஹசரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்களா? நிச்சயமாக இல்லை. மனித குலத்திற்கு பெரும் உதவி செய்யக்கூடிய அவரை போன்ற ஒரு மனிதர் இனி பிறக்கவே முடியாது, கியாமத் வரை பிறக்க முடியாது. அந்த மனித குலத்தின் பேருபகாரம் செய்தவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் பயனற்ற வேலைகளை இன்றைய ஆலிம்களின் தூண்டுதலினால் பாமர முஸ்லீம்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கியாமத் நாளில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா உங்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து நீங்கள் செய்த தீய செயல்களுக்கான தீய முடிவுக்கு எடுத்து செல்லும். நமது பணி பொறுமை, துஆவை பயன்படுத்துவதுதான். இன்ஷா அல்லாஹ் இதனை ஒவ்வொரு அகமதியும் நடைமுறைப்படுத்துவார். இந்த பொறுமையின் முன்மாதிரியை உலகம் கண்டபோது அந்நியர் கூட வியந்து போயினர். இந்த அநீதி மற்றும் கொடுமைக்கு பிறகு நமது எதிர் நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்து மற்றவர்கள் அனுதாபம் காட்டியது மட்டுமின்றி அகமதியத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டனர். அது மட்டுமல்ல, தாம் பையஸ் செய்ய விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்தில் இருக்கின்றனர். பல ரசத் கலிபத்துல் மசி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நாங்கள் பையஸ் செய்ய விரும்புகிறோம் என்று. இந்த அநீதியை நீங்கள் எங்களுக்கு இழைத்துள்ளீர்கள், அதற்கு பதிலாக உலகில் எங்களுக்கு வெகுமதிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஹசரத் கலீஃபத்துல் மசீஹ் அல் காமி சையதுல்லாஹு தஆலா பின் நஸ்ல் அசீஸ் அவர்கள் கடந்த 11ஆம் தேதி இந்தோனேஷிய ஷகாதத்துக்கு பிறகு கூறினார்கள், அகமதியத்தின் எதிரிகளே, உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன், அகமதிகள் மீது என்ன கொடுமைகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். ஆனால் எங்களை எங்களது ஈமானில் இருந்து ஒருபோதும் உங்களால் விலக்கி விட முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் வாழுகின்ற அகமதிகளிடமிருந்தும் நீங்கள் உங்களால் என்றதை செய்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களால் எங்களை எங்களது ஈமானிலிருந்து விலக்கிவிட முடியாது இன்ஷா அல்லாஹ் என்ற பதிலையே நீங்கள் கேட்பீர்கள் என்று ஹஜரத் கலீஃபத்துல் மசி அவர்கள் இந்த சஹாதத்துகளுக்கு நிலையை எடுத்து கூறுகின்ற பொழுது கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி ஜும்மா உரையில் கூறினார்கள். எனவே மாநாடு நடத்துகின்ற நாம் நம்மிடையே ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்துவோமாக, ஒரு ஆன்மீக புரட்சியை உருவாக்குவோமாக. ஹஜரத் கலீஃபத்துல் மசி அல் காமி சையதுல்லாஹு தஆலா பின் நஸ்ல் அசீஸ் அவர்களுடைய தூது செய்தியை நாம் கேட்டோம். அதில் ஹுசூர் அவர்கள் 3 அம்சங்களை நம் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தொழுகைகளை நிறைவேற்றுங்கள், குறித்த நேரத்தில் தொழுங்கள், பொறுமையுடன் இறைவனிடம் உதவி கோருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். தாவத்தை இல்லல்லாவில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். கிலாபத்தோடு எப்போதும் உறுதியோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார்கள். இவர்களை பின்பற்றுகின்றவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி வைப்பானாக என்று சொல்லி என்னுடைய இந்த தலைமுறையை நான் நிறைவு செய்கிறேன். Ya Rabbi salli ala nabiika daiman fi hadhihi ad-dunya wa ba'da.